வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட். தம சேனலுக்கு முத முதல் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள், வீட்டு மணிகள், தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக விளம்பரம் படுத்துகிறோம். அந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு சூப்பரான பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. நம்ம சேலம் தாதம்பட்டி கோழிப்பண்ணை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2900 சதுரடிங்க 42x55 அந்த அளவில் இருக்குங்க. ஒரு சதுரடி ரேட்டு வந்து 900 சொல்கிறாங்க. ஒரு சதுரடி ரேட்டு 900 சொல்லுங்க. கிழக்கு திசைங்க, வாசல் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் இருக்குங்க. பிளாட்டுக்கு முன்னாடி 20 அடி ரோடு வசதி இருக்குங்க. பிளாட்டுக்கு முன்னாடி 20 அடி ரோடு வசதி இருக்குங்க. நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும். குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோடு இந்த பிளாட் இருக்குங்க. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2900 சதுரடிங்க. கிழக்கு திசைங்க, கிழக்கு திசை 20 அடி ரோடு வசதியோடு இருக்குங்க. நம்ம சேலம் தாதம்பட்டி கோழிப்பண்ணை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பரில் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும், அவர் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவார். அது இல்லாமல் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோடு இந்த பிளாட் இருக்குங்க. ஒரு சதுரடி ரேட் வந்து 900 சொல்கிறாங்க. டோட்டலாக 2900 சதுரடி இருக்குங்க. கிழக்கு திசை 20 அடி ரோடு வசதியோடு இருக்குங்க. ஒரு சதுரடி ரேட்டு 900 சொல்கிறாங்க. நீங்கள் இடத்த போய் பாருங்கள். இடம் உங்கள் மனசுக்கு பிடிச்சதுன்னா டேரக்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக அவங்கள்ட்ட நீங்கள் பேசிக்கலாம். அது இல்லாமல் உங்களோட இடத்த விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலமா விளம்பரம் பண்ணித்தரோம். ஸோ இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும். நன்றி, வணக்கங்க.